ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இட்லி உப்புமா. நான் 4 இட்லி காலையில் சுட்டது ஈவினிங் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இட்லியை வந்து கட் பண்ணிக்கிறேன். இட்லி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியை ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இட்லிக்கு வந்து கட் பண்ணதில் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இட்லியை. இது நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டு, அது ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவையில்லை. இது பிரட்டி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டுங்க. கடுகு வெடிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே பூண்டு இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அணைக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு அணைக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி அடித்து வச்சேன் இல்லைங்களா, 1 தக்காளி, அதையும் அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க. தக்காளி தேவைன்னா இன்னும் நீங்கள் வந்து இன்னொரு தக்காளியும் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக மிக்சி கழுவி தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வணக்கி விடுங்க. இது தண்ணி சுண்டும் போது கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இட்லி வரமிளகாய், கடலை மாவு பிரட்டி வச்ச இட்லி ஃப்ரையை, இட்லி கட்டிங்க அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சில்லி இட்லி ரெடி. இது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் தேவையில்லை, இப்படி சும்மா லைட்டாக வேணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் 65 மாதிரி சில்லி இட்லி, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில்லி இட்லி ரெடி. இதில் மிளகாத்தூள், மிளகுத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.